முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அரக்கனை அழித்தார். இந்த சூரபத்மனை அழித்த நிகழ்வுதான் சூரசம்ஹாரம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழா சூரசம்ஹாரம். இப்போது கந்தசஷ்டி சூரசம்ஹாரத்தின் பின்னணியில் உள்ள புராண கதையை பற்றி பார்க்கலாம். கந்தசஷ்டி திருவிழாவானது 6 நாட்கள் கொண்டாடப்படும். அதில் 6ஆம் நாளில் பக்தர்கள் கடுமையான விரதம் இருப்பார்கள். இந்த நாளில் மேற்கொள்ளும் விரதத்தை கந்தசஷ்டி விரதம் என்று அழைப்பார்கள். முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வேல் மூலம் கொன்றார் என்பது புராண கதை. இந்த தெய்வீக செயல் சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றி மற்றும் தர்மத்தை மீட்டெடுப்பதை பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு மறுநாள் முருகனுக்கும் தேவசேனாவுக்கும் தெய்வீக திருக்கல்யாணம் நடைபெறும். புராணங்களின்படி படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்ற 2 மகன்கள் உண்டு. இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீர புத்திரரால் கொல்லப்பட்டான். தட்சனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தான். தட்சனின் மகள் பார்வதி, பார்வதியின் மகன் முருகன். இதன்படி பார்த்தால் முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது என்ற கருத்தும் உள்ளது. அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை எனும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் 2ஆம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்கமுகமுடைய சிங்கனும் 3ஆம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும் 4ஆம் சாமத்தில் ஆட்டுருவத்தில் இணைந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி எனும் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த 4 பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர். காஷிபர் தன் பிள்ளைகளிடம், குழந்தைகளே, வடதிசையை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 108 அண்டம் அரசாளவும் இந்திரஞ்சாலம் எனும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் எனக் கேட்டார். சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால்தான் தனக்கு அழிவு வர வேண்டும் எனக் கேட்டான். பெண்ணையை அன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு. இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் ஆசை பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 33 கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டார். அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக்கண்களை திறக்க சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோ முகம், மனம் என்று 6 முகங்கள் உண்டு. அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இந்த 6 திருமுகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறிக்கிறது. பிரணவ சொருபியான முருகனிடம்
காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கமலொற்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர். மேலும் முருகப்பெருமான் சிவாகனியில் தோன்றியதனால் ஆறுமுகமே சிவம், சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு. அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒருமேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார். இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. அத்துடன் இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் செய்ததால், அதாவது ஒரே குழந்தையாக சேர்த்ததால் முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார். ஆறு முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டால். இந்த சமயத்தில் சூரபத்மன் அளவில்லாத கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தனது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார். முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். முதலில் சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழித்தார். இறுதியில் சூரபத்மனை அழித்தார். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார். இறக்கும் தருவாயில் சூரபத்மன் தன் உடலின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அவை முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டான். முருகனும் அவ்வண்ணமே வரம் வழங்கினார். இந்த போர் நடந்த நாட்களை சஷ்டி விரத தினங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்த நாளன்று முருகன் கோயில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் சூர சம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது. சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். அதனையொட்டி முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தனது மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. அறுபடை வீடுகளின் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் விழா வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது.